இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி லிட்டில் பாட்ஸில் நம்ம சில்லி சிக்கன் பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸிங்க. இது பண்ணுறக்கு எலும்பு இல்லாத சிக்கன் துண்டுகள் எடுத்துக்கோங்க. மிளகாய்த்தூள் உப்பு தேவையான அளவு சேர்த்திக்கலாம். எலுமிச்சம்பழம் அரைப்பழம் புழிஞ்சிக்கிறேன்னா இது ரொம்ப சுவை கொடுக்கும் சிக்கனுக்கு. கூடவே இஞ்சி பூண்டு விழுந்து ஒரு டீஸ்பூன், தயிர் ஒரு கரண்டி சேர்த்திக்கிறேன். இது எல்லாத்தையும் ரொம்ப நல்லா கலந்து வச்சுருங்க. நல்லா அது கலந்தாச்சு. இப்போ நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வந்துடலாம். அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் இருந்தால் எசன்ஸ் எல்லாம் அதுக்குள்ளே சிக்கனில் இறங்கி ரொம்ப சுவையாக இருக்கும். அதுக்காக தான் வெளியில் நான் ஒரு மணி நேரம் கழித்து எடுத்தேன். கூட ஒரு டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவும் ஒரு டீஸ்பூன் அரிசி மாவும் சேர்த்துருக்கோம். நல்லா கலந்து வச்சுருக்கேன்னா இப்போது எண்ணெய் நல்லா சூடாகட்டும். நான் இது பொரிக்கிறதுக்கு கடலெண்ணெய் எடுத்திருக்கேன். மாவு நம்ம வேணும்னா சேர்த்திக்கலாங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா தான் நம்ம சிக்கன் துண்டுகளை சேர்த்திக்கணும். அதுக்கு முன்னாடி சேர்த்திட்டா எண்ணெய் குடிக்கும். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. நான் ஒரு ஒரு துண்டுகளாக சேர்க்க ஆரம்பிச்சிருக்கேன். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா ப்ராய்லர் சிக்கனில் தான் நம்ம பண்ண முடியும். நாட்டுக்கோழி இந்த மாதிரி பொறிச்செடுத்தால் வேகாது. ஸோ ப்ராய்லர் வாங்கும்போது இது மாதிரி பண்ணுங்கள். இது பொறிஞ்ச வெளியில் எடுக்கிறதுக்கு 3-5 நிமிஷம் வரைக்கும் ஆகும். நான் ஒன்று ஒன்றா சேர்த்திக்கிறேன். கொஞ்சம் கேப் இருக்க மாதிரியே சேர்த்திக்கோங்க. அப்போ தான் நல்லா வேகும். கிட்டத்தட்ட 3 நிமிஷம் போல் ஆயிருக்கு. இதிலே பார்த்தீங்கன்னா கலர் உங்களுக்கு நல்ல கோல்டன் கலர் வந்திருக்கும். திருப்பி போட்டு வேகும்போது நல்ல ரெட் கலர் வந்துடும். இதுக்கு நம்ம எந்த கலரிங் ஏஜென்ட்ஸுமே சேர்க்க தேவையில்லைங்க. இதில் லெமனும் உப்பு தயிரெல்லாம் இருக்கிறதுனால தானாகவே ரெட் கலர் வரும். ஸோ நமக்கு ஹெல்த்துக்கும் எந்த ப்ராப்ளமும் இருக்காது. திருப்பி போட்டாச்சு. திருப்பி போட்டு 2 நிமிஷம் இதே மாதிரி இருந்தால் சீக்கிரமாகவே வெந்துடும். நல்லா வெந்துருச்சு. நம்ம எடுத்து வெளியில் வச்சிடலாம். நான் இது பண்ணுறக்கு கேஸ்ட் அயன் கடாய் எடுத்துருக்கேங்க. நீங்கள் நான்வெஜ் பண்ணும்போது எப்போவுமே இரும்பு பாத்திரத்தில் பண்ணுங்கள். ஹீட் ஈவனாக பரவி நல்லா டீப்பாக வேகும், நல்லாயிருக்கும். அடுத்து இருக்க ஒரு பேட்சும் நம்ம போட்டு எடுத்துடலாம். இதில் ரொம்ப முக்கியமான இன்க்ரீடியன்ட்னு பார்த்திங்கன்னா எலுமிச்சம்பழம் தாங்க. அதுதான் வந்து நம்மளுக்கு நல்ல சுவை கொடுக்கும். சிக்கன் கூட சேரும்போது அந்த புளிப்புத்தன்மை ரொம்பவே நல்லாயிருக்கும். இவ்வளோ தான். இப்போ நான் 2 பேட்ச்லேயே இது எல்லாத்தையுமே பொறிச்சு எடுத்துட்டேங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கலராக வந்திருக்கு. பட் நம்ம எந்த கலரிங் ஏஜென்ட்ஸுமே சேர்க்கல. உள்ளே சாஃப்டாகவும் வெந்திருக்கு பாருங்கள். ரெசிபி ரொம்ப ரொம்ப ஈஸி. கண்டிப்பாக நீங்கள் ஒரு சண்டே இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லிட்டில் பாட்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வீடியோ யாருக்கு ஷேர் பண்ணிவிட்டால் யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் லிட்டில் பாட்ஸ். ஹாப்பி குக்கிங், ஹாப்பி ஈட்டிங்.